வெல்கம் டு சனி இன்ஃபோ. மாயா கிருஷ்ணனை பிக் பாஸ் மாயா, புள்ளிகன் தலைவி மாயா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இவங்க எந்த அளவுக்கு டேலண்டட் பர்சன், எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு நம்மள சில பேருக்கு தான் தெரியும். இந்த வீடியோல இவங்க பண்ண நல்லது அண்ட் இவங்க சாதிச்சது அண்ட் இவங்களோட லைஃப் ஜேர்னி பத்தி பார்ப்போம். இவங்க பிறந்தது மதுரையில, இவங்களுக்கு இப்போ 33 வயசு ஆகுது. மதுரையில் டிவிஎஸ் லட்சுமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து ஜிம்னாஸ்டிக்ஸ்ல செம்ம இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பரா ட்ரெயின் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பார்ட்டிசிபேட் பண்ணி 6th பிளேஸ் நேஷனல் லெவல்ல ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஏர்ன் பண்றாங்க. ஸ்கூலிங் முடிச்சுட்டு அம்ருதா இன்ஜினியரிங் காலேஜ் பெங்களூர்ல ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்ல சேர்றாங்க. ரொம்ப நல்ல காலேஜ். இந்த காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்குது. தேர்ட் இயர்ல மொத்தமா 12 அரியர் வைக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இவங்க சில ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவங்களை எல்லாரும் ரொம்ப ரசிக்கிறாங்க. எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் இவங்கள பேசி சொல்லி சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணிருக்காங்க, நம்ம இந்த ஃபீல்ட்ல தான் டேலண்டடா இருப்போம். காலேஜ் முடிக்கிறாங்க, சென்னைக்கு கிளம்பி வராங்க. பர்த் ஸ்டுடியோ தியேட்டர்ல ஜாயின் பண்றாங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அப்பப்போ மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சின்ன சின்னதா வருது. ஸ்டேஜ் ஷோஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்ப வரைக்கும் 12 கண்ட்ரீஸ்ல 100+ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பண்றப்ப இவங்களுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளவுன் டாக்டரா நீங்க வரீங்களான்னு. கிளவுன் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சில பேர் எல்லாம் ஹாஸ்பிட்டல்லே கம்ப்ளீட்டா மெடிக்கல் கேர்ல இருப்பாங்க. அவங்க மன நிலைமெல்லாம் எவ்வளவு வர்ஸ்டா இருக்கும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த கிளவுன் டாக்டர்ஸ் ஏதாச்சும் கலாட்டா மேஜிக் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி அவங்கள என்டர்டைன் பண்றதுதான் வேலை. இவங்களும் அங்க ஜாயின் பண்றாங்க, செம்மையா என்ஜாய் பண்ணி அவங்களோட வேலையை செய்யறாங்க. பிகாஸ் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கிறது என்ன ஈஸியா, சிரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹீலிங். நினைக்கிறப்போ அந்த பையன் சிரிக்கிறான். இத பார்த்து அந்த பேரண்ட்ஸ்க்கு எல்லையே இல்லாத ஹாப்பினஸ் வருது. அதை பார்த்து மாயாக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அப்புறம் பிக் பாஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. என்னதான் புள்ளி கேங், மாயாதான் தலைவர், நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறைய வந்தாலும் இவங்களுக்கே தனி ஃபேன் பேஸ் பயங்கரமா கிரியேட் ஆகுது. BB7 தமிழ்ல ரன்னர் அப்பா வின் பண்றாங்க. ஷீ இஸ் எ பெட்டர் பர்சன் தன் ரியாலிட்டி. உங்களுக்கு மாயா கிட்ட இருக்கிற எந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா செலிபிரிட்டிஸ் பயோகிராபிஸ் லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் டெலிவிஷன் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொந்தங்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.